அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு உற்சாகம் டிவி. ஆமாம், நீங்கள் பார்த்தது உண்மைதான். சிவபெருமான் அழகாக மனிதர்களை போல அபிஷேகம் செய்யும்போது கண்களை திறந்து மூடக்கூடிய ஒரு அதிசய காட்சியை தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்க. இது மாதிரி சிவபெருமான் நிகழ்த்தாத அதிசயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களாக திருவண்ணாமலையில் நிறைய அதிசயமான விஷயங்களை சிவபெருமான் நிகழ்த்தி வர்றது வழக்கம். அந்த வகையில் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய புகழ்பெற்ற தலமான திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ஒரு அதிசய காட்சியானது நடந்திருக்கு. அதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க படவேடு அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது அருள்மிகு ரேணுகாம்பாள் திருக்கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அதிசய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காட்சியில் சிவபெருமான் அபிஷேகம் செய்யும்போது தன்னுடைய கண்களை மூடி திறக்கக்கூடிய ஒரு அதிசயமானது நடந்திருக்கு. இந்த கோவிலில் அடிக்கடி இது மாதிரி பல அதிசய நிகழ்வுகளை சிவபெருமான் நிகழ்த்தி வர்றதா இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது பல கோவில்கள் நிறைந்த ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையிலிருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது வேலூர்லேருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் இந்த படைவீடு கிராமம் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ரேணுகாம்பாள் திருக்கோவிலில் எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்வாங்களாம். அபிஷேகம் செய்யக்கூடிய தலத்தில் நிறைய விதமான அதிசயங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிசய காட்சியாக தான் அந்த காட்சி பார்க்கப்படுது. இந்த காட்சியில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம். மனிதர்கள் போல பால் ஊற்றும்போது கண்ணை மூடி அதுக்கப்புறமா கண்ணை திடக்கக்கூடிய ஒரு அதிசய காட்சியானது நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் நிச்சயமாக சிவபெருமான் அருள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 10-11 நூற்றாண்டுக்கு இடையில் சோழ அரசர்கள் கீழே குறுநில மன்னராக ஆண்டு வந்த சம்புவராயர்கள் மூலியமாக இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆட்சி செய்த பகுதியான படைவீடு அப்படிங்கிறது அவங்களுடைய புகழ்பெற்ற ஒரு தலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் சம்புவராயர்களுடைய கோட்டை சிதில்களில் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்புவராயர்கள் தான் இந்த கோவிலை கட்டி இங்கே இருக்க ரேணுகாம்பாள் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆக்குனது அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. கருவறையில் அம்மனுடைய சுயம்பு ரூபம் இருக்காம். பிரம்மன், திருமால், சிவன்னு மும்மூர்த்திகளும் அருகில் கொண்டு உலகத்தையே சக்தி பிரதானமாக ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நிறைய விதமான வழிபாடுகள் செய்வது விளக்கம். சிவபெருமான் வழிபாடுகள் எப்பவுமே நமக்கு நிறைய விதமான பலன்களை பெற்றுத்தரும். ஆனால் சிவபெருமான் கோபம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையையும் திருப்பி போடக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும். அப்படி சிவபெருமானை வழிபடும்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இவரே மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையும் தோற்றுவிப்பதாக சொல்லப்படுது. பிரளய காலத்தில் அனைவரையும் காத்து தன்னுள்ள ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருக்கிறத சைவ சமய இலக்கியங்கள் மூலியமாக நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சமய புராணங்கள்லையும் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளாக ருத்ரன்னு இவர் பெயரை ஒரு அம்சமாக கருதப்படுது. சிவம் அப்படின்னா அன்பு, இன்பம், மங்களம்னு பொருள்படுமா. அன்பா, அருட்பெருஞ்சோதியா, இன்பமா, மங்களமான மறைப்பொருளா, எங்கும் நீக்க மர மறைந்திருப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அன்பு அப்படின்னு தான் பொருள்படுது. சிவபெருமான் எந்த அளவுக்கு அன்பானவரோ அவருடைய கோபம் அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் சிவபெருமானை நம்ம வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய மாட்டோம். சிவலிங்கங்களை மட்டுமே நம்ம வீடுகளில் வழிபாடு
வழிபாடு செய்திருப்போம். சிவனுடைய வழிபாடுகளில் நிறைய மகிமைகள் இருக்குங்க. சிவனுடைய வழிபாட்டு முறையை மகிமையை நமக்கு முதன் முதலாக உணர்த்திய தனிநூல் அப்படிங்கிறது சுவேதா சுவதர உபநிதம் அப்படின்னு சொல்லப்படுது. ருத்ரனுடைய பேராற்றலை வருணிக்கக்கூடிய இந்த நூலில் ருத்ர சிவ வழிபாட்டுக்குன்னு ஒரு திறவுகோல் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய ஈசன் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சிந்தனையிலிருந்து கெட்ட விஷயங்களையும் அழிப்பார் அப்படிங்கிறது உண்மை. பலருக்கும் சிவ வழிபாடு துவங்கினதும் ஒரு ஐயப்பாடு எழும். சிவனை வழிபட சொன்னாங்க, ஆனால் அப்படி அதை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. இருப்பதை விட அதிக சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது. ஒருவேளை கூப்பிட்டதும் பக்தர்கள் குரலுக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. சிவன் இந்த பூ உலகுடைய தந்தையாக பார்க்கப்படுறாரு. அனைத்து ஜீவராசிகளையும் பராமரிக்கிறதுலையும் அவங்களுடைய கருமத்திற்கேற்ற பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறது உண்மைதான். அதே போல் அவர் அசைந்தா இந்த அகிலமே அசையுங்கிறது உண்மைதான். தந்தையை போன்ற ஒரு கண்டிப்பு இவரிடம் இருக்குமா? நம்மள பலருக்கும் தந்தையை விட தாயை அதிகம் பிடிக்கும். காரணம், அதிக அளவில் பாசத்தை அம்மா தான் கொடுப்பாங்க. தவறு செய்தாலும் நமக்கு துணையாக பேசுறது அவங்க தான். நாம் கேட்பதும் நமக்கு விருப்பமானதை செய்து கொடுக்கக்கூடியதும் அவங்க தான். ஆனால் தந்தை அப்படி கிடையாது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதில் என்னெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து சொல்லக்கூடியவங்க. நாம் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை வாங்கி தரலாமா இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இதனால் நம்மள பல பேருக்கும் தந்தையே பிடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த குழந்தையே தந்தையான பின்னாடி தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படிங்கும்போது நம்ம தந்தை நமக்கு செய்தது நல்லது தான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுபோல தான் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு ஒரு தந்தையின் அன்பை போன்றது அப்படின்னு சொல்லப்படுது. எளிதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எளிதில் கிடைத்திருச்சு அப்படின்னா அதுக்கான பலனும் அதுக்கான அருமையும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளில் இருந்து நமக்கு அனுபவம் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறவர் சிவபெருமான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்தும் எளிதான விஷயம் அல்ல. இன்பம் துன்பம்னு ரெண்டும் சமமாக அனுபவிக்கணுங்கிறது தான் இந்த உலகத்துடைய நியதிங்கிறத சிவபெருமான் தன்னுடைய அருவுருவ லிங்க காட்சியில் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இதன் காரணத்தால் தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் தந்தாலும் சிவனை நோக்கிய சிவ அடியார்கள் பூஜைகளை மேற்கொள்கிறாங்க. நீ இன்பம் கொடுத்தாலும் சரி, துன்பம் கொடுத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திருவழியை அடைவது தான் என்னுடைய பாக்கியமாக கருதுறேன் அப்படிங்கிறத அவங்களுடைய மனதில் அவங்க ரொம்ப பதித்து வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்முடைய பலன்களை அவர் நிச்சயம் தருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிவ வழிபாடு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய அருளை பெறணும்னு நினைச்சிங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிறதும் நிறைய இடங்களில் இருக்குது. வரலாற்று அறிஞராக சொல்லப்படுற சார்ஜான் மார்ஷல் தன்னுடைய நூலில் சிந்து சமவெளி எங்கிலும் சிவ குறிப்புகள் உள்ளதாகவும் தற்போது மத வழிபாட்டுக்கு குறிப்புகளே அந்த சமயத்தில் இருந்து மட்டும்தான் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னான் அப்படிங்கிற கடவுன் என் குணம் கொண்ட சிவன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக ஈராஸ் பாதிரி யாரும் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய கொலராடோ அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவாலயம் இருந்ததா தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆசியாவுடைய சிவாஸ் அப்படிங்கிற நகரில் சிவ வழிபாடு இருந்து வந்ததை அறிய முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் நகரில் மக்கள் சிவபெருமான சிவப்பன் அப்படின்னு வணங்கி வராங்களாம். அதே போல் ஜப்பானியர்களும் புராணத கடவுளா சிவோ அப்படிங்கிற சிவபெருமானை தான் வணங்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய சில ஏடுகளில் தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாப்பிலோனர்களுடைய செப்பேடுகளில் சிவன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாதத்தினுடைய பெயராக குறிப்பிடப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அக்கோடியா அப்படிங்கிற நாட்டில் இருக்க மக்கள் ஒரு நட்சத்திரமாக சிவபெருமானை வணங்கி வராங்க. பின்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துடைய காவல் தெய்வம் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்களா. தொல்லியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சியின் மூலயமா கொரியாவிலையும் தெருவுக்கு ஒரு சிவலிங்கம் இருந்ததை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி சிவபெருமானுடைய அருளானது உலகம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் செய்யக்கூடிய அதிசயங்களும் அவருடைய அருளும் தான் காரணம் அப்படின்றது உண்மைதான். நீங்கள் அதை நம்புறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுடைய முதல்ல பார்த்த அந்த வீடியோ காட்சியை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.